நண்பர்களே வணக்கம். நான் என்னோடய எல்லா பிரச்சனைக்கும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறே தான் வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோடய வீட்டுக்காரரு, பிள்ளைங்க, பெற்றோர், கூட பிறந்தவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சதா பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட 15 ஆண்டாக இந்த மாதிரி பிரார்த்தனையில் ஈடுபட்டுட்டு வரேன். அந்த மாதிரி பிரார்த்தனையில் ஈடுபட்டும் கூட குடும்பத்துலேயும் உறவுலையும் ஒன்றும் பிரச்சனை தீர்ந்த மாதிரி இல்லை. இந்த நிலைமையில தான் பகவத்கீதையோட புஸ்தகத்தெல்லாம் கொஞ்சம் படித்தேன். அதனால் பிரார்த்தனையில் இருந்து வந்த தீவிரம் கொஞ்சம் குறைஞ்சிது. இனிமேல் நான் யாருக்காகவும் பிரார்த்தனை செய்ய தேவையில்லைங்களா? மன அமைதிக்காக எதுவும் நான் செய்ய தேவையில்லையா? இந்த ஒரு புரிதல் மட்டுமே போதுமா? இந்த புரிதலே மற்றவங்களுக்கு தேவையான எல்லா நலனையும் செஞ்சிடுமா? இது போகவும் நான் மற்றவங்களுக்கு நலனுக்காக வேறு எதனாச்சும் செய்யணுமான்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி வச்சார். அதுக்கு நம்ம சொன்ன பதில் பாருங்கள். இப்போ வந்து பிரார்த்திக்கிற உதட்டை விட உதவும் கரம் தான் உயர்ந்தது. மலையளவு பேச்சை விட கடுகளவு செயல் தான் சிறந்தது. உங்களோட பிரார்த்தனை வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களை தவிர வேறு யாருக்கும் இங்கே தெரியாது. நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கூட உங்கள் பிரார்த்தனை தெரியவே தெரியாது. இப்படி நம்ம பிரார்த்திக்கிறது முழுக்க நம்மளோட மனசு திருப்திக்காக மட்டும்தான் பண்ணிட்டு வரோம். இப்போ இது ஏதோ பிரார்த்தனை பற்றி ஏதோ குறையாக சொல்கிறத நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துக்க வேணாம். இந்த பிரார்த்தனைங்கிறது ஆன்மீகத்தோட ஆரம்ப கட்டமாக வேணால் இருக்கலாம். பிரார்த்தனைங்கிறது மற்றவங்க நலமாக இருக்கணுங்கிறத நம்ம மனோ ரீதியாக எண்ணிக்கிறது மட்டும்தான். இப்படி நம்ம மனசில் மற்றவங்களுக்காக பிரார்த்திக்கிறதுனால அவங்களுக்கு ஏதோ தேவையானதெல்லாம் செஞ்சுட்டோன்னு சொல்லிட்டு எடுத்துக்க முடியாது. மற்றவங்களுக்கான நம்மளோட பிரார்த்தனைங்கிறது அவங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது மூலம்தான் அது முழுமை கூட அடையுது. பிரார்த்தனையை விட அதுக்கான செயலுக்கு தான் இங்கே வல்லமை ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்றவங்களோட நலனுக்காக நம்ம செய்கிற செயல் தான் இந்த ஆன்மீகத்தோட முடிவான நிலையாக இந்த இடத்துல இருக்குது. இப்போ பொதுவான நடைமுறை வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர யாரும் ஒரு நாளும் எனக்காக நீ என்ன நினச்சிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறது கிடையாது. அதனால் செய்கிற செயல் மட்டும்தான் நம்மளையும் மற்றவங்களையும் இணைக்கிற பாலமாக இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம மனசில் எண்ணிக்கிட்டு பிரார்த்திச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு வேணால் திருப்தியை தரலாம். இதனால் பெருசாக ஏதோ மாற்றம் ஏற்படும்னு சொல்லி நிச்சயமாக நம்மளால் சொல்லவே முடியாது. நம்மளோட பிரார்த்தனையோட புற வடிவமான அவங்களுக்கு தேவையானதை நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது மூலம்தான் ஓரளவுக்காவது மாற்றத்தை நம்மளால் நிச்சயமாக இந்த இடத்துல ஏற்படுத்த முடியும். இப்போ நம்மளுக்கோ நம்மளை சார்ந்தவங்களுக்கோ நம்ம செயல் ரீதியாக என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது ஒன்று மட்டும்தான் மாற்றத்தை உருவாக்கும். நம்ம மற்றவங்கள்ட்ட வெறுமனே மன உறுதியாக தொடர்பு கொண்டு இருக்கிறத விட செயல் ரீதியாக என்ன தொடர்பு கொண்டு இருக்கிறோமோ அதுதான் நம்மளையும் அவங்களையும் ஒரு விதமாக இணைக்கக்கூட செய்யும். நம்மளும் இப்படி செயல் ரீதியாக செயல்படுறப்ப மட்டும்தான் நம்மளுக்கே கூட ஒரு மனநிறைவும் இந்த இடத்துல வருது. இப்போ உதாரணமாக பாருங்கள், ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். அந்த பெண்மணிக்கும் அவங்க சகோதரிக்கும் இடையில் ஏதோ ஒரு சின்ன கருத்து வேறுபாட்டில் அவங்க மன வருத்தம் வந்து போச்சு. சகோதரியும் கோபிச்சுட்டு போயிட்டாங்க. ரெண்டு பேரும் பேசிக்காமல் கொஞ்சம் வருஷம் கூட அப்படியே போயிடுச்சு. ஆனாலும் இந்த பெண்மணி வந்து தன்னோட சகோதரியை அப்புறம் அவங்க குழந்த குடும்பம்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தினம் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பொதுவான குடும்ப நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டால் கூட ரெண்டு பேரும் பேசிக்கிறது கூட கிடையாது. இதே மாதிரி தான் இது போயிட்டே இருக்குது. இந்த பெண்மணி வந்து நம்ம ஐயாவோட புரிதலுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு ஏதோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடுக்காக நம்ம எப்படி இந்த மாதிரி இத்தனை வருஷம் பேசாமல் இருந்துட்டு இருக்கோம் நம்ம சகோதரிகிட்டன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி இருக்கிறது சரியில்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. எப்படியோ இந்த கருத்து வேறுபாட்டுக்கு நம்ம காரணமாக இருந்துவிட்டோம். நம்ம மனசோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டால் நம்ம தான் மற்றவங்களை அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. இப்படி அகத்தை பொறுத்தளவில் நம்ம நிராயுத பாணி அப்படிங்கிறதுனால புறத்தில் வந்து இந்த விஷயம் சம்மந்தமாக நம்ம தான் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டாங்க. நம்மளால் ஏற்படுத்திய இந்த கருத்து வேறுபாடு பிரச்சனையாக நம்ம தான் மாற்றணும், நம்ம தான் முடிவு கொண்டு வரணும்னு ஏக மனதாக அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. உடனே தன்னோட சகோதரிக்கு கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறமேட்டு ஃபோன் செஞ்சு நான் அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் மனம் விட்டு பேசணும், எப்போ வந்து நேரில் பார்க்கட்டும்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. இது வந்து தன்னோட அக்காவோட செயல்பாடு ரொம்ப வித்தியாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது அந்த சகோதரிக்கு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இன்றைக்கே வாக்கா நீனு இப்போயே வீட்டுக்கு வான்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அவங்களும் உடனே புறப்பட்டு தங்கச்சி வீட்டுக்கு போகிறாங்க. போய் இந்த மாதிரி நான் உன்ட்ட அப்படி அன்றைக்கி பேசினது ரொம்ப தப்பு, நீ தப்பாக எடுத்துக்காத, ஏதோ அன்றைக்கி நான் இருந்த மனநிலையில் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்,
அதை போய் பெருசாக மனசில் வச்சுக்காத. இந்த சின்ன மன வருத்தத்துக்கு போய் நம்ம இத்தனை வருஷமாக பேசாமல் இருக்கிறது கூட நம்ம சொந்த பொது நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிறப்ப சந்திக்கிறப்பெல்லாம் பேசாமல் போகிறது எனக்கு ரொம்பவும் மன வேதனையை கொடுக்குது அப்படின்னு சொல்லி தன்னோடய ஒட்டுமொத்த மனக்குறையும் அப்படியே கொட்டி கண்ணீர் பிடிச்சி அவங்க சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணோட தங்கச்சிக்கும், ஆமாக்கா நான் கூட கொஞ்சம் பிடிவாதமாக தான் வந்துட்டேன், நான் செஞ்சதும் தப்பு தான், நானும் கூட அந்த மாதிரி நடந்துடக்கூடாது தப்பு தான்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களோட மனக்குறையாக சகோதரிகிட்ட கொட்டி தீர்த்தாங்க. ரெண்டு பேருமே தங்களுடைய பிடிவாதத்தை மருந்து பாசத்தாலும் அன்பாலும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சிக்கிட்டாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இப்போ மனசோட அககத்தை பொறுத்தளவில் நம்ம ஒரு நிராயுத பாயினி அப்படிங்கிறத விளங்கிக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு மனசில் மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட அந்த பிரார்த்தனை மூலமாக புற வடிவமான செயல் மூலமாக இறங்கி நேராக பேசினதுனாலும் அது சம்மந்தப்பட்ட செயல் இறங்கினதுனால கிட்டத்தட்ட 6 ஆண்டு பேசாமல் இருந்தவன் அந்த கருத்து வேறுபாடு இப்படி டோட்டலாக முடிவுக்கு வந்துருச்சு. இப்படி தான் நம்மளை பல பேரும் இந்த மனசை பற்றிய புரிதல் இல்லாத காரணத்தினால இதனாச்சும் ஒரு சண்டையோ கருத்து வேறுபாடையோ ஏற்படுத்தியிருக்கலாம். மனசோட இயக்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு நம்மளாக உருவாக்கி இந்த கருத்து வேறுபாட்டை நம்மளோட புற அணுகுமுறையினால் ஒரு புதிய கோணத்தில் அணுகி மாற்றத்தை வந்து நம்மளுடைய நடைமுறை வாழ்வில் ஏற்படுத்துறது தான் பிரார்த்தனையை விட கூட ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதனால் நம்மளோட பிரார்த்தனையோட முழு புற வடிவமும் செயல் மட்டும்தான், பிரார்த்தனையோட புற வடிவம் அதற்கான செயல் தான் நம்ம முடிவுக்கு வந்துடணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள